சனி திசையில சூரிய சந்திர பக்திகள் நல்லது செய்யாது. கரெக்ட். சனி திசையில சூரிய சந்திர பக்திகள், ஏன்னா ஜென்ம விரோதிகளுடைய தசாபக்திகள் ஒருவருக்கு சரியா வராது. இங்கே வந்து ஒருத்தருக்கு சிம்ம லக்னம்னே சொல்லிட்டீங்க, அவருக்கு எந்த அமைப்புல இருந்ததுன்னு தெரியல. சிம்ம லக்னம்னா லக்னாதிபதி சூரியன் ஆகிறார் இல்லையா. அதாவது தசாநாதனின் பலம் என்ன, புக்திநாதனின் பலம் என்ன, எந்த லக்னத்திற்கு என்ன பலன் சொல்லப்படுகிறது, இத்தனை விஷயங்களையும் மைண்ட்ல வச்சுதானே ப்ரெடிக்ட் பண்றோம். நீங்க கேட்கறது சனி திசையில சூரிய சந்திர பக்தியில் நல்ல பலன் செய்யாது, இது பொது விதி. அந்த பொது விதிக்குள் ஒருவருக்கு என்ன சொல்லியிருக்கிறேன், நிச்சயமாக அரசு வேலை கிடைக்கும்னு சொன்னீங்க. கரெக்ட். அந்த காரக விஷயங்களை சூரியன் தானே கொடுக்கணும், காரக விஷயங்கள்னு ஒண்ணு இருக்குல்ல, சூரிய பக்தியில அரசு வேலை கிடைக்கும்னு சொல்லியிருப்பேன். சரி, இப்ப இதே சனி திசையில சூரிய பக்தி, இங்க பாருங்க, இங்க சிம்ம லக்னம்னே நீங்க சொல்லிட்டீங்க, அந்த லக்னத்தை விட பார்க்க வேண்டாம். இப்ப இந்த மாதிரியான அமைப்புல இருக்கிறாரு, இப்ப இந்த மாதிரியான அமைப்புல இருக்கும் போது சனிதசையில சூரிய பக்தி சந்திர பக்தி நல்ல பலன்களை செய்யாதுதான். பாருங்க, உங்களுக்கு உங்களுக்கு வந்து நீங்களே லக்னம்னு சொல்லிட்டீங்க, அது எந்த ஜாதகருக்கு அப்படி நான் பலன் சொன்னேன்னு தெரியல. ஆனால் காரக விஷயங்களை அந்தந்த கிரகங்கள் தான் கொடுக்கணும். அந்த கிரகங்கள் எப்படி கொடுக்கின்றன, எந்த நிலையில் கொடுக்கின்றன அப்படிங்கிறது தான் விதி. அதை வந்து நீங்க ப்ரெடிக்ட் பண்றதுலதான் உங்களுடைய சொந்த திறன் அமைப்புகள்லாம் உங்களுக்கு வருது. இப்ப சிம்மலக்கணக்காரர் ஒருத்தருக்கு வந்து சனி திசையில சூரிய பக்தி சந்திர பக்தி சூரிய சந்திர புக்திகள் வேலை செய்யாது. இப்ப அத லக்னப்படி சூரியனும் இதுல இதுல உள்ள இது ஒரு இத தெளிவா நான் சொல்றதை புரிஞ்சுக்கங்க. சனி திசையில சூரிய சந்திர பக்தி வேலை செய்யாதுன்னுவேன், சூரிய சந்திரர்கள்ல சனி புக்தி வேலை செய்யாதுன்னுவேன், புதன் திசையில செவ்வாய் பக்தி வேலை செய்யாது, செவ்வாய் திசையில புதன் பக்தி வேலை செய்யாது. இதெல்லாம் சில சில வந்து முக்கியமான பொதுவான விதிகள். சரி, அந்த புக்திநாதர்கள் சூரியனும் சந்திரனும் அந்த லக்னத்திற்கு யோகர்களா அவயோகர்களா அப்படிங்கறத பொறுத்து இந்த பலன் எப்படி வேலை செய்யுன்றதை நீங்க கால்குலேட் பண்ணணும். ஒரே விதியை மட்டும் ஒரே ரூலை மட்டும் வச்சு நீங்க ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அப்ப இப்ப இந்த இப்ப நான் இப்ப நான் வந்து இப்ப இந்த மாடல் ஜாதகம் போட்டிருக்கேன் பாருங்க, சூரியன் சிம்ம லக்னமா இருந்து சூரியன் சுபத்துவமா இருக்கிறார், இங்கே சனியும் சூரியனும் சஷ்டாஷ்டகமா இருக்கிறாங்க. சஷ்டாஷ்டகமா இருக்கும் போது சூரியன் அவரே லக்னாதிபதியாகி அவர் சுபத்துவமாக இருக்கின்ற நிலையில அவருடைய காரகத்துவமான அரசு வேலையை கொடுப்பார் அப்படிங்கிறது விதி. ஆகவே எந்த ஒரு நிலையிலும் விதியை விட விதி விளக்கு எங்க பொருத்தி பார்க்கணும்னு தெரிகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல வந்து சூரியன் சுபத்துவமா இருந்தா அவருடைய பலனை கணிச்சுதான் அந்த தசாபக்திகள் என்ன நடக்கணும்னு தெரியணும். பொதுவான விதி சனி திசையில சூரிய சந்திர பக்திகள் மாறுபாடான பலன்களை செய்யும். ஆனால் அந்த சூரியர்கள் சூரியனும் சந்திரனும் அந்த லக்னத்திற்கு என்னவாக இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து அந்த பலனை கணிக்கணும். பெண்களால் விரயம் எப்போது, பெண்களால் பிரச்சனை எப்போது ஏற்படும், அந்த அமைப்பு பெண்களால் எப்ப விரயம், பெண்ணை குறிக்கின்ற கிரகமான சுக்கிரன் உங்களுக்கு அவயோகத்தை கொடுக்கக்கூடிய, பெண்ணை குறிக்கிற கிரகம் என்ன, முதன்மை கிரகம் சுக்கிரன், இரண்டாவது கிரகம் சந்திரன், பெண் கிரகம் இல்லையா, பெண் கிரகம் முழுக்க முழுக்க ஒரு ஆண் கிரகம் செவ்வாய், முழுக்க முழுக்க ஒரு பெண் கிரகம் சுக்கிரன், முழுக்க முழுக்க இரண்டாவது ஆண் கிரகம் சூரியன் குரு. இப்படித்தான் நீங்க அந்த வரிசைப்படுத்தணும். ஆண் கிரகங்கள்ல எப்படி, ஆண் அப்படிங்கிறது என்ன அமைப்புல இருக்கு, சனி கூட ஆண் கிரகம் தான், ஆனா கிழவன் கிழட்டு ஆண் அலி கிரகம், அதாவது ஆணும் பெண்ணும் அல்லாது. இந்த கிரக மறுபடியும் சொல்றேன், இந்த சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறேன், அதாவது அந்த கிரக வயதுகள் அமைப்புகள்லாம், புதன் எப்படிப்பட்டவர், குழந்தை பருவத்தக்கூடியவர், சனி முதுமை பருவத்தை குறிக்கிறவர், முழுக்க பெண் கன்னி பெண் அந்த போன்ற விஷயங்களை இவர் குறிக்கிறார், சுக்கிரன் குறிக்கிறார், நடுத்தர வயது மாது ஒரு கன்னி பெண், 16 வயதிற்கு பிறகு ஒரு 20-25 வயசு 30 வயசுக்குள்ள இருக்கின்ற பெண்களை சுக்கிரன் குறிக்கிறார். 30 வயதிற்கு மேல மாதுன்னு சொல்லுவோம்ல, மேடு, அதாவது ஒரு நடுத்தர வயது பெண், கிழவி அல்ல, நடுத்தர வயது பெண்ணை வந்து இவர் சந்திரன் குறிக்கிறார். ஆக இது போன்ற அமைப்புகள் அந்த கிழவன் கிழவி பருவத்தை குறிக்கிற இரண்டுத்திற்கும் கலந்த கிரகம் வந்து சனி அலி கிரகம்னு சொல்லுவோம். ஆணும் பெண்ணும் பொதுவானது அப்படின்றது. ஆக இந்த பெண்களால் விரயம் எப்போது பிரச்சனை, இந்த இப்ப நான் சொன்ன இந்த இந்த கிரகங்களை கரெக்டா மீன் பண்ணிக்கிட்டு பெண்களை குறிக்கின்ற சுக்கிரன் எப்போது ஒருவருக்கு பாபத்துவமாக இருக்கிறாரோ, 12ஆம் இடம் விரயத்தை குறிக்குது,
ஆறு எட்டாம் இடங்கள் அசிங்கத்தை குறிக்குது. ஆறு எட்டாம் இடங்கள், ஆறு எட்டாம் பாவகங்கள் அசிங்கம், கேவலம், வம்பு, வழக்கு, விபத்து, கடன், நோய் எதிரியை குறிக்கும். எப்போது சுக்கிரன் பாவத்துவமாகி, பாவத்துவம்னா என்ன, சனி ராகு உங்களுடைய ஜாதகப்படி சனியோ சுக்கிரனோ, ஒரு பொதுவா குருவோட அணி லக்னங்களை பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சனி கெட்டு போன ஒரு பலவீனமான ஒரு அமைப்புல இருப்பார். ஆக அந்த அமைப்புல அல்லது நீங்களே சுக்கிரனுடைய அணி குரு அணியில பிறந்திருந்தீங்கன்னா சனி சுக்கிரன் நல்ல பலன்களை செய்யாது. நீங்களே சுக்கிர அணியிலே பிறந்திருந்தீங்கன்னா சுக்கிரனே உங்களுக்கு ராகுவோடு சேர்ந்திருக்கிற நிலைமையில நல்ல பலன்களை செய்ய மாட்டார். ராகுவோடு சேர்ந்த பாவத்துவம், சனியோடு சேர்ந்த பாவத்துவம், சனி அங்கே நீச்சமாகி ராகு அங்கே பாவத்துவமாகி இருக்கின்ற நிலைமையில இந்த மாதிரியான அமைப்புகள் இதை வந்து ஒரு வரியில சொல்லிடவே முடியாது. நீங்க அனைத்தையும் தெரிந்து வைத்துக் கொண்டு அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கான கேள்விகளை வந்து ஒரு இதுல சொல்லிட முடியாது. பெண்களால் விரயம், விரயபாவகம் 12, பெண்ணுக்கான கிரகம் சுக்கிரன, இது பெண்களால் விரயம் ஏற்படுது. அப்ப அந்த விரயம்ன்றது பாவத்துவ அமைப்பு. செவ்வாய் சனி ராகு போன்ற கிரகங்கள் அங்கே சேர வேண்டும். அல்லது அந்த விரய வீடு 12 வீடு வந்து பாவத்துவமான வீடாக இருக்கணும். செவ்வாய் சனி ராகுவோட செவ்வாய் சனியோட வீடாக இருந்து அங்கே ராகு இருக்க வேண்டும். கூடவே சுக்கிரன் கலந்திருக்க வேண்டும். அந்த சுக்கிரன் கலந்திருந்தால் அல்லது சந்திரன் கலந்திருந்தால், சுக்கிரனோடு சேர்ந்த சனி கலந்திருக்குதா வயதான பெண், வெறும் சுக்கிரன் மட்டும் கலந்திருக்கிறாரா கன்னி பெண், சுக்கிரனோடு சேர்ந்து சந்திரன் இருக்கிறாரா அல்லது சுக்கிரன் அங்கே இல்லை சந்திரன் மட்டும் இருக்கிறாரா, வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாரா ஒரு 30-35 வயது பெண், 40 வயதுக்கு உட்பட்ட பெண், இந்த மாதிரி சில கணக்குகள் இருக்கின்றன. ஆகவே விரய பாவகமான 12 வீட்டையும் பெண் கிரகங்களுடைய தொடர்பையும் அந்த பாவகம் பெற்று அந்த தசாபக்தி நடக்க வேண்டும். ஏழரச்சனி அஷ்டமச்சனி, ஏழரச்சனி அஷ்டமச்சனி அந்த பாவக அமைப்புகள் வரும் பொழுது ஒருவருக்கு பெண்களால் விரயம் மற்றும் கண்டிப்பாக இந்த அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். சரியா? ஆறாவது வீட்டுல குரு, 6th house குரு துலா லக்னம், குரு தசை என்னெல்லாம் செய்யும் குருஜி? ஆறாம் வீட்டில் குரு, ஆறாம் வீட்டுல சுபகிரகம் இருக்கிறது. ஆறாம் வீட்டை சுபத்து சுபகிரகம் வலுப்படுத்துன்னு தான் அர்த்தம். கடன் நோய் எதிரியைத்தான் கொடுப்பார். அவர் அங்கே என்ன சாரத்தில் இருக்கிறார், அவருக்கு கூட யார் இருக்காங்க, அவருடைய சேர்க்கை என்ன, அவரை யார் பார்க்கிறார்கள், இது எல்லாத்தையும் விட முக்கியமா சுக்கிரன் எந்த நிலைமையில இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்தது. நான் அடிக்கடி சொல்லுகிறேன், நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த விஷயத்தை. எப்படி சொல்லுவேன்னா, லக்னாதிபதியை விட 6-8 கூடியவர்கள் வலுக்க கூடாதுன்னு சொல்லிடுவேன். அப்ப இங்க 4ஆம் அதிபதி வலுத்திருந்தா அவரை விட இவர் வளர்த்துருக்கணும், சுக்கரம் வளர்த்துருக்கணும். சுக்கரம் வளர்த்திருந்தா அவனால கடன் நோயை தாங்க முடியும். ஆனா குருதசில கடன் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் வரும். இது ரெண்டும் என்னன்னா, அவர் 6ஆம் வீட்டுல இருக்கிறத விட 6ஆம் வீட்டை பாக்குறது ரொம்ப கடுமையான பலன். அதாவது 10 உச்சனாகி, குறிப்பாக வந்து அவருடைய சொந்த நட்சத்திரத்துல உச்ச வர்க்கோத்தமம் ஆகி, ஆயுளிய நட்சத்திரத்துல உச்சமா இருக்கிற நேரத்துல பெரிய பேயாட்டம் ஆடுவார். 12ஆம் வீட்டுல இருந்து 6ஆம் வீட்டை பார்த்தாலும் கடுமையான கெடுபலன்கள் இருக்கும். ஆகவே 6ஆம் வீட்டில் அவர் இருப்பதை விட 6ஆம் வீட்டை அவர் பார்ப்பது கடன் நோய் எதிரி போன்ற பலன்களை செய்யும். இன்னொன்றும் ஒரு இன்னொன்றும் சொல்லிடுறேன், சுபகிரகம் 6ஆம் வீட்டுல இருந்தா அந்த 6ஆம் வீடு வளரும். ஆகவே அங்கே என்ன நட்சத்திர சாரத்தில் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்தது. அங்கேயும் அவர் என்னவா இருப்பாரு, 3ஆம் நட்சத்திரம் தான் அவருடைய சொந்த நட்சத்திரம், சனி புதனுடைய நட்சத்திரம். இங்கே 6ஆம் வீட்டில் அவர் சனியின் நட்சத்திரத்துல உத்தராட்டாதி நட்சத்திரத்துல இருக்கிறது நல்லது. உத்தராட்டாதி நட்சத்திரத்துல இருந்தார்னா அவர் அப்படியே இந்த சிம்மத்திற்கு சிம் 1ஆவது சிம்மம், உத்தராட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல சிம்ம வீட்டில் இருப்பார், 2ஆம் பாதத்துல கன்னி வீட்டில் இருப்பார். சிம்ம வீட்டில் 1ஆம் பாதத்துல இருந்தாருன்னா சிம்மத்துல அவர் இருக்கிறது நல்லது. அம்சத்துல வந்து சிம்மம் அவருக்கு பிடித்த வீடு. கன்னியின் வீட்டை விட சுக்கரனுடைய வீட்டுல அப்படியே அந்த சுபத்துவ அமைப்பு, புஷ்கரணவாம்சம்னு ஒரு சில இடங்களை சொல்றோம் பாருங்க. உத்தராட்டாதி 3ஆம் பாதத்துல வந்துட்டார்னா அவர் இந்த வீட்டுல இருப்பார். ஆகவே உத்தராட்டாதி நட்சத்திரத்துல அந்த கன்னியை தவிர்த்து ஆனாலும் அது சுப வீடு அப்படிங்கிற முறையில உத்தராட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களுமே அவருக்கு நல்ல அமைப்போடை தான் கொடுக்கும். அதனால வந்து புதன் வந்துட்டாருன்னா அவர் இங்கே வந்து சொந்த வீடு, நீச்ச வீடு அப்படி வந்துருவாரு. புதன் இதுல 12ஆம் அதிபதியோட சாரத்துல அவருக்கு இருக்கிறது நல்லதுல. 6ஆம் வீட்டில் அவர் பாவத்துவமா இருக்கிறாரா சுபத்துவமா இருக்கிறாரன்ற பொறுத்து தான் பலன். உத்தராட்டாதி நட்சத்திரத்துல இருக்கிறது நல்லது. ஆதிபத்திய விசேஷங்களை கடன்களின் மூலமாக செய்வார், அப்ப கூட கடன்களின் மூலமாக செய்வார். துலா லக்னத்திற்கு இந்த இதே இல்லாம அவர் 6-8, 6-6 11ஆம் வீடு, 6-8 லக்னம், 6-12 5ஆம் வீட்டுல இருக்கிறது நல்லது துலாத்துக்கு மட்டும். சரியா?